வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையூடாக உங்களை சந்திக்கிறோம். இன்று மே மாதம் 12 2018 தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்த காத்திருக்கிறோம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாகவும் நடுநிலையாகவும் வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி. வணக்கம் பிரசன்னா. அந்த வகையில் இன்றைய நாளிடுகளிலும் பல முக்கியமான விடயங்களை சுமந்து வந்திருக்கிறேன் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் விலையினுடைய அதிகரிப்பின் பின்னர் பல்வேறு சேவைகளினுடைய கட்டணம் அதிகரிக்கப்படுவதான ஒரு செய்தி தற்பொழுது பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. அதனை மையப்படுத்தியதான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் பஸ் கட்டணம் 10% அதிகரிக்கப்படும் என்பதான ஒரு தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே முச்சக்கர வண்டியினுடைய கட்டணமும் அதிகரிக்கப்படும் என்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு இந்த விடயம் நேற்று பாராளுமன்ற நடவடிக்கைகளின் பொழுது கூட சூடுபிடித்திருந்தது. இதனை மையப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை நேற்றைய தினம் மற்றொரு விடயமும் பாராளுமன்றத்தில் முக்கியமான பேசு பொருளாக மாறியிருந்தது. பிரதி சபாநாயகர் தொடர்பான விடயம். பிரதி சபாநாயகர் ஒருவரை ஏன் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்பதான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே சுதந்திர கட்சியினுடைய அந்த 16 பேரும் நேற்றைய தினம் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப்போகிறது என்பது தொடர்பான ஒரு கூட்டமாகவே அந்த சந்திப்பு இருந்திருக்கிறது. அதன் பின்னதாக நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு டிலான் பெரேரா முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதுபோலவே எதிர்காலத்தில் இந்த சுதந்திர கட்சியினுடைய 16 பேர் கொண்ட குழுவிற்கு ஒரு தலைமைத்துவம் தேவை என்ற அடிப்படையில் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேம் ஜயந்த் நியமிக்கப்படுவார் என்பதாகவும் அதற்கு ஜனாதிபதி அங்கீகாரம் வழங்கியிருப்பதான தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இந்த சமுர்த்தி வங்கி தொடர்பாக ஏற்கனவே பிரதமர் தகவல்களை முன்வைத்திருந்தார். அது தொடர்பான செய்திகளையும் இன்றைய நாளிடர்கள் சுமந்து வந்திருக்கின்றனர். குறிப்பாக சமுர்த்தி வங்கிகள் மற்றும் சமுர்த்தி திட்டம் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பிரதமர் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இதேவேளை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இந்த சமுர்த்தி வங்கியை பொறுப்பேற்கும் எண்ணம் இல்லை என்பதான கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதுபோல இன்னும் பல செய்திகளை நாங்கள் இன்றைய நாளிடுகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு அல்லது எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து காணப்படுத்திருக்கிறோம். அத்தோடு இணைந்ததாக பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசப்பட்ட விடயங்கள் அதற்கு மேலதிகமாக நேற்று தினம் பாராளுமன்ற விவாதத்தின் போது கதைக்கப்பட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் முதலாவதாக கவனம் செலுத்த வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை முதல் பக்கத்தில் வெளியான செய்தி, பஸ் கட்டணம் 10% அடுத்த வாரம் அதிகரிக்கப்படும், புதிய விலை சூத்திரம் அமுலாகும் என்கிறார் கெம்னு விஜயரத்னே என்பதான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை முதல் பக்க செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முச்சக்கர வண்டிகளின் ஆரம்ப கட்டணம் 10 ரூபாயால் அதிகரிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி வெளியாகி இருக்கிறது. அதே போல ஜேபியினுடைய குற்றச்சாட்டு விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. தேசிய அரசாங்கத்தின் கொள்கைகளை மீறும் வகையில் ஜனாதிபதி பிரதமர் செயற்படுகின்றனர், சபையில் ஜேபி எம்பி குற்றச்சாட்டு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பிரதி சபாநாயகர் விவகாரம் சபையில் வாத பிரதிவாதம் என்பதான ஒரு தலைப்பில் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முதற் பக்கத்தில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி, பஸ் கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தும் இங்கே காணப்படுகிறது. எரிபொருட்களுக்கான வரியை குறைக்காமல் விலையை அதிகரித்தது அநீதி என்பதான ஒரு செய்தி அவர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டிய அந்த செய்தியாக வெளியாக இருக்கிறது தினகரன் பத்திரிகையில். அதே போல மற்றொரு செய்தி, நேற்று தினம் பார்லமெண்ட்டில் தெரிவிக்கப்பட்ட கருத்து, அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்த கருத்து, புனர்வாழ்வு பெற்றவர்களுக்கு வழங்கிய கடன் மீள செலுத்த முடியாதோர் குறித்து அரசு கூடிய கவனம் என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகை வழியாக. அதே போல நிமால் ஸ்ரீபால்டி சில்வா அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இங்கே காணப்படுகிறது. விமான நிலையத்தில் நெருக்கடியை குறைக்க தற்காலிக முனையும், குற்றம் புரிவோருக்கு தண்டப்பணம் அதிகரிப்பு என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல இன்றைய தினக்குழல் பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எரிபொருளுக்கான அதிகரித்த வரி அறவீடு விலை உயர்வுக்கு காரணம் என்பதான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்க விமல் ரத்நாயக். அதே போல 10% பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வழியாக. அதே போல பிரதி சபாநாயகர் விவகாரம் ஜனாதிபதியின் பதிலுக்கு காத்திருப்பு என்பதான ஒரு செய்தியும், ஆட்டோ கட்டணமும் அதிகரிப்பு என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகைகள் தொடர்பான வெளியான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் வெளியான பிரதான தலைப்புச் செய்தி இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
பஸ் காஸ்து வெடிவை தீரணைய லபன சத்திய என்பதான ஒரு செய்தி காணப்படுகிறது. பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படும், அது தொடர்பான தீர்மானம் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்பதான ஒரு செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல 15% பஸ் கட்டணம் அதிகரிப்பு என்பதாக ஒரு திவயின பத்திரிகை தன்னுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகையில் 10% என்று சொல்ல திவயின பத்திரிகை 15% அதிகரிப்பதற்கான கோரிக்கையை கவர்னர் விஜயரத்னம் முன்வைத்திருப்பதாக ஒரு செய்தியும் இன்றைய திவயின பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல டெய்லி நியூஸ், அதே போல தி ஐலண்ட் பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகளை நாங்கள் முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரசன், கடந்த காலங்களில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட காலங்களிலேயே அதை அத்தியாவசிய தேவையாக அரசாங்கம் அறிவித்திருந்ததை நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த காலத்தில் கூட ஒரு நிறைய வரிசையில் எரிபொருள் நிலையங்களில் எரிபொருளை நிரப்புவதற்காக மக்கள் காத்திருந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னராக நேற்று முன்தினம் அவ்வகையான ஒரு நிகழ்வு எங்களால் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது எரிபொருளுடைய விலை அதிகரிப்புமானது பல்வேறு துறைகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதாக பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது சேவை துறையிலும் தற்பொழுது தாக்கத்தினை செலுத்தும் என்ற அடிப்படையில் தான் இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு பற்றி தற்பொழுது பேசப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினமும் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விடயங்களை மையப்படுத்தி பேசியிருந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பஸ் கட்டணம் 10% அடுத்த வாரம் அதிகரிக்கப்படும், புதிய விலை சூத்திரம் அமுலாகும் என்கிறார் கெமுனு விஜயரத்ன என்ற ஒரு தலைப்பிலான செய்தியினை வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் தந்திருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவராக அவர் செயற்படுகின்றார். அவருடைய கருத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த சங்கம் நேற்று ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெற்றது. அதன்போது பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் பல்வேறு விடயங்களை விளக்கங்களை அளித்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் குறுந்தூர பயணத்தில் ஈடுபடும் பஸ் வண்டி ஒன்றுக்கு நாள் ஒன்றில் 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரையிலும் நெடுந்தூர சேவையில் ஈடுபடும் பஸ் வண்டி ஒன்றுக்கு நாள் ஒன்றில் 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையில் நஷ்டம் ஏற்படுகிறது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அதுபோலவே அதனால் பஸ் கட்டணத்திலும் அதிகரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் டீசல் விலை 14 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தனியார் பஸ் உரிமையாளர்கள் அந்த தாக்கத்தை அதிக அளவில் எதிர்கொள்வார்கள் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ප්‍රතිශතයක් බස් ගාසු වලින් වැඩි විය යුතුයි කියලා. මේකට සමගාමීව මේ වෙලාවේ අපි යෝජනා කරනවා ආණ්ඩුවට මාර්ග තදබදය සම්බන්ධයෙන් කෙටි ගමන් සේවාවලට குறிப்பாக 10% தற்பொழுது எரிபொருளுடைய விலை பஸ் கட்டணங்களுடைய விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதாக தற்பொழுது அனைவரும் பேசி வருகிறார்கள். 14.7% டீசலின் விலை அதிகரித்திருக்கிறது. அதனால் பஸ் கட்டணம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தின் விலை சூத்திரத்தின் பிரகாரம் 5% தாக்கம் ஏற்படுகிறது. பஸ் கட்டண கொள்கை திட்டம் 2001 ஸ்தாபிக்கப்பட்டு 2002 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அக்கொள்கை திட்டம் தற்போது ஸ்தாபிக்கப்பட்டு 17 வருடங்கள் கடந்திருக்கின்றன. இக்காலப்பிரிவில் 25 தடவைகள் பஸ் கட்டணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்டணமும் அதிகரித்துள்ளது, குறைவடைந்தும் உள்ளது. அத்துடன் பஸ் போக்குவரத்தை நடத்தும் போது ஏற்படும் செலவினங்களுக்கு ஏற்படும் 12 காரணங்களை அடிப்படையாக கொண்டே பஸ் கட்டண சூத்திர கொள்கை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. பஸ் கட்டண கொள்கை திட்டம் ஸ்தாபிக்கப்பட்டு நீண்டகாலம் சென்றுள்ளதால் அதில் திருத்தம் செய்ய வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை அக்கொள்கை திட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும். மேலும் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டது, அதனால் பஸ் கட்டணங்களும் குறைக்கப்பட்டன. மேலும் பஸ் கட்டணமானது சாதாரண கணக்கிலேயே அதிகரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதேவேளை ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் பஸ் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே தற்போது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வருடாந்த சீர்திருத்தம் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பிலான கட்டண அதிகரிப்பு ஆகிய இரண்டையும் ஒரே தடவையில் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். வாகன நெரிசல் காரணமாக பஸ் உரிமையாளர்கள் மிகுந்த நெருக்கடியினையும் எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாள் ஒன்றுக்கு 6 அல்லது 7 முறை பயணத்தில் ஈடுபட வேண்டிய பஸ் வண்டிகள் தமது பயணத்தை 3 சுருக்கிக் கொண்டிருக்கின்றன என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை வாகன நெரிசல் பிரச்சினைக்கு உரிய தீர்வு வைக்குமாறு தொடர்ந்தும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம். எனினும் இதுவரையில் தீர்வு இல்லை. வாகன நெரிசல் காரணமாக நாள் ஒன்றுக்கு அரசாங்கத்திற்கு 1 பில்லியன் நஷ்டம் ஏற்படுகிறது. மேலும் பயண அட்டை முறையை அறிமுகப்படுத்துமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்தோம். எனினும் நல்லாட்சி அரசாங்கம் அதனையும் இதுவரையில் நடைமுறைப்படுத்தவில்லை. இவ்வாறாக நல்லாட்சி அரசாங்கம் கடந்த 3 வருடங்களில் தமது கோரிக்கைக்கு தீர்வு வழங்கவில்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை பஸ் போக்குவரத்துக்கென வீதிகளில் தனியான ஒழுங்கு வீதி மற்றும் மின்சார பஸ் வண்டிகளை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தும் அவையும் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. அதேவேளை புதிய விலை அதிகரிப்புக்கிணங்க ஆரம்ப கட்டணத்தையும் அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறாயின் தற்போது அறவிடப்படும் ஆரம்ப கட்டணமான 10 ரூபாவை 11 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு அதிகரிக்கப்படுமானால் எஞ்சிய பணத்திற்கு எவ்வாறு சில்லறை வழங்குவது என்ற பிரச்சினை பார் இளவில் உள்ளது. பயண அட்டையை அறிமுகப்படுத்தியிருந்தால் அந்த பிரச்சினை எழுந்திருக்காது. பஸ் கட்டண அதிகரிப்பினால் மக்கள் பாதிக்கப்படலாம், எனினும் அதனை தவிர்க்க பெருமானம் அதிகரித்திருக்கிறது.
அதனை தவிர்க்க முடியாதிருக்கிறது. தற்பொழுது டொலரினுடைய பெருமானம் அதிகரித்திருக்கிறது, அதனை கட்டுப்படுத்த அரசாங்கத்தினால் முடியாதிருக்கிறது. எனவே உதிரி பாகங்கள் பஸ் கொள்வனவுக்காகவும் பெருதொகையை செலவிட வேண்டிய நிலை தற்பொழுது பஸ் நடத்துனர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே பஸ் கட்டணத்தை 10% அதிகரிக்க வேண்டியிருக்கிறது என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய கட்டண திருத்தத்தை எதிர்வரும் திங்கட்கிழமை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் போக்குவரத்து அமைச்சுக்கு அனுமதிக்காக வழங்கவிருக்கிறோம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலைமை இவ்வாறு இருக்க தற்பொழுது முச்சக்கர வண்டிகளினுடைய ஆரம்ப கட்டணம் 10 ரூபாயால் அதிகரிக்கப்படவிருக்கிறது என்பதான செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருளுக்கான விலையை நேற்று முன்தினம் அரசாங்கம் அதிகரித்துமே தொடர்ந்து இந்த முச்சக்கர பிரயாண கட்டணத்தை அதிகரிக்க முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருப்பதான தகவல்களை நாங்கள் இன்றைய நாளடுகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அதிகரிப்பு மக்களுக்கு ஒரு பெரும் சுமையாக மாறும் என்பதான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனையும் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் மக்கள் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழ ஆரம்பித்திருக்கிறது. அதன் பிரகாரம் இந்த பயணத்தின் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் 10 ரூபாயால் அதிகரிக்கப்படும் எனவும் அந்த சங்கம் அறிவித்திருக்கிறது. முச்சக்கர வண்டியில் இதுவரை காலமும் ஆரம்ப கிலோமீட்டருக்காக அறவிடப்பட்ட 50 ரூபாய் என்ற குறைந்தபட்ச கட்டணம் நேற்று முதல் 60 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் முதல் 1 கிலோமீட்டரை தொடர்ந்து அடுத்து வரும் மீட்டருக்கான அறவிட்டு கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இடம்பெறாது என்பதாக அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பால் முச்சக்கர வண்டி பிரயாண சேவை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் ஏற்பட்டுள்ள சிரமத்தை தவிர்த்துக் கொள்ளவே இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவழி நேற்றைய தினம் இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலும் பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையினுடைய ஒரு முற்பக்க செய்தி பின்வருமாறு குறிப்பிடுகிறது. தேசிய அரசாங்கத்தின் கொள்கைகளை மீறும் வகையில் ஜனாதிபதி பிரதமர் செயற்படுகின்றனர், சபையில் ஜேவிபி எம்பி குற்றச்சாட்டு என்பதாக பிமல் ரத்னாகருடைய கருத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தேசிய அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் அரசியல் அமைப்புக்கு முரணான வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் செயற்பட்டு வருகின்றனர், இந்த அரசாங்கத்தை தேசிய அரசாங்கம் என கூறும் எந்த கொள்கையும் இன்று இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக் குறிப்பிட்டிருந்தார். வியஸ்தா உள்ளங்கனை கரமින් ඇමති මණ්ඩල පවත්කගෙන යනවා. ආණ්ඩුකම வியஸ்தா உள்ளங்கனை කරනවා රට ජනාධිපති අගමැති දෙන්නම එකතු වෙලා. வியஸ்தාවේ පැහැදිලිව තියෙනවා ඉන්න පුළුවන් ප්‍රමාණය. குறிப்பாக அரசாங்கம் தனது செலவுகளை குறித்து கொண்டு மக்களுக்கு சேவைகளை வழங்காது, வரிகளை அதிகரித்து மக்களை நசுக்குகிறது. எரிபொருள் விலையை குறைக்க முடிந்தும் அரசாங்கம் அதனை செய்யவிட எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை நேற்றிலிருந்து நாட்டில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சர்வதேச எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் ரூபாயின் விலை வீழ்ச்சி என்ற காரணிகளை இந்த அரசாங்கம் கூறுகிறது. இதில் ஒரே ஓரளவு உண்மைத்தன்மை இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்கவும் அரசாங்கம் பாரிய நட்டத்தை எதிர்கொள்வதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் 92 வகை பெட்ரோல் லீட்டருக்கு விலை 72 ரூபாய் அரசாங்கத்திற்கு செலவாகிறது. ஆனால் விற்கும் விலை 117 ரூபாயாக இருக்கிறது. இது விலை அதிகரிக்க முன்னதான விலையாக காணப்படுகிறது. இதில் வரியாக 45.50 அறவிடப்படுகிறது. அதே போல் 95 வகை பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 83 ரூபாயாகும். ஆனால் விற்கும் விலை 127 ரூபாயாகும். அதற்கும் 45.77 ரூபாய் வரியாக சேர்க்கப்பட்டு பொதுமக்களிடம் விற்கப்படுகிறது. டீசல் ஒன்றின் விலை லிட்டர் ஒன்றின் விலை 72 ரூபாய், ஆனால் விற்கும் விலை 92 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அரசாங்கம் சர்வதேச எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் ரூபாயின் விலை வீழ்ச்சி என்ற காரணிகளை கூறிக்கொண்டு அதனை சாட்டாக வைத்துக் கொண்டு வரிகளை குறைக்காது விலையை அதிகரிக்கிறது என்பதாகவும் அவருடைய கூற்று அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை இந்த விலை உயர்வு காரணமாக வரிகளை குறைத்துக் கொண்டு மக்களுக்கு ஏற்றாற்போல் வழங்க முடியும், அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு சிறிய தொகையை அதிகரிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அரசாங்கம் தமது வரிகளை குறைக்க தயாராக இல்லை, தமது செலவுகளை குறைக்க அரசாங்கம் தயாராக இல்லை. இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கமும் அல்ல, அமைச்சரவை எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. தேசிய அரசாங்கத்தின் கொள்கையின் பிரகாரம் அரசியல் அமைப்பின் பிரகாரமும் தேசிய அரசாங்கத்தின் அமைச்சரவை 70-க்கும் அதிகமாக அமையக்கூடாது. ஆனால் இன்று தேசிய அரசாங்கம் அரசியலமைப்பை மீறிய வகையில் செயற்படுகிறது என்பதாக அவருடைய குற்றச்சாட்டு அமைந்திருந்தது. நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் அரசியலமைப்புக்கு முரணாக செயற்பட்டு வருகிறார்கள். சில அமைச்சர்கள் அமைச்சரவை அமைச்சராகவும் ராஜாங்க அமைச்சராகவும் செயற்பட்டு வருகிறார்கள். இவற்றை குறைக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் மக்கள் மீது தொடர்ச்சியாக வரிகளை சுமத்துக் கொண்டு மக்களை நெருக்கி வருகிறது என அவர் குறிப்பிட்டிருந்த கருத்துக்களை மையப்படுத்தியதான செய்தி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை இந்த ஆட்சி தொடர்ந்தால் மக்கள் மரணிக்க நேரிடும் என்பதாக பாராளுமன்றத்தினர் வாசுதேவன் ஆணையக்காரவும் நேற்று இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது விடயங்களை முன்வைத்து பேசியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய கருத்தும் சற்று காரசாரமான கருத்தாக அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக தற்போது நல்லாட்சி என்ற பெயரில் தேசத்துரோக ஆட்சி இடம்பெறுகிறது. நம்பி வாக்களித்த மக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. இன்று நாட்டில் மக்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கம் மக்களை தள்ளிவிட்டது என்பதாக அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இன்று சமையல் எரிவாயு விலை அதிகரித்திருக்கிறது, பருப்பு விலை அதிகரிக்கிறது, அதை தாண்டி நேற்று முன்தினம் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
ස්ථාපන කනිජ තෙල් සංස්ථාවට ඒ තිබුණු ආදායම් අපි அதுபோல சமையல் எரிவாயு உயர்வை தொடர்ந்து மண்ணெண்ணெய் பாவனைக்கு வரசு முட்டுக்கட்டையாக செயற்படுகிறது. இதனால் இன்று மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாது தவிர்க்கின்றனர். இன்று பஸ் கட்டணங்கள் அதிகரிக்க தீர்மானித்திருக்கிறார்கள். அது நடக்கும். எதிர்வரும் நாட்களில் மீதமுள்ள பொருட்களின் விலையையும் இந்த அரசு அதிகரிக்கும். மக்களை தவுக்கவிடும். குறிப்பாக உணவு உண்ணுவதற்கு முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். எனவே தற்போது நல்லாட்சி என்ற போர்வையில் மக்களுக்கு எதிராக இந்த ஆட்சியை மக்கள் ஆதரித்தால் எதிர்காலத்தில் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த ஆட்சியை மக்கள் ஆதரிக்கக்கூடாது. இந்த ஆட்சியை எப்பாடுபட்டாவது தோற்கடிக்க வேண்டும் என மக்களுக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை இந்த விடயம் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றொரு அமைச்சரும் நேற்றைய தினம் பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதான செய்திகளை குறிப்பிட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலவெட்டி செல்வாவினுடைய கருத்து பின்வருமாறு அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை அவருடைய கருத்தை மையப்படுத்தியதாக தன்னுடைய முதற் பக்கத்தில் பின்வருமாறு செய்தி வழங்கியிருக்கிறது. விமான நிலையத்தின் நெருக்கடியை குறைக்க தற்காலிக முனையம், குற்றம் புரிவோருக்கு தண்டப்பணம் அதிகரிப்பு என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய கருத்து நேற்றைய தினம் பல்வேறு விடயங்களை முக்கியப்படுத்தியதாக அமைந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் காணப்படும் நெருக்கடியை குறைக்கும் நோக்கில் தற்காலிக முனையம் ஒன்று அமைக்கப்படவிருப்பதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாரடி செல்வா தெரிவித்திருந்தார். திரசார விசந்துமாக்கு அப்பி ஜப்பானே ஜைகா ஆயத்தனே கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் சரக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. எனவே இங்கு இரண்டாவது ஒதுக்கீடு தளம் ஒன்றை அமைப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் பயணிகளுக்கு நட்புறவான சேவையை வழங்குவதற்கு பயிற்சிகள் வழங்கப்படவிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். விமான நிலையத்தில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கான தண்டப்பணத்தை அதிகரிக்கும் வகையில் குடியியல் வான் செலவு திருத்த சட்டம் மூலம் திருத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களிடமிருந்து 25,000 ரூபாய் தண்டப்பணம் அல்லது 6 மாத சிறை தண்டனை வழங்கப்படும் வகையில் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விமான நிலையத்தின் அனாவசியமான முறையில் கூடும் முகவர்கள் பயணிகளின் பொதிகளை பலவந்தமாக வாகனங்கள் ஏற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். சிலர் பலவந்தமாக பணத்தை மாற்றுவதற்கு அழைக்கிறார்கள். இதுபோன்ற அனாவசிய செயற்பாடுகளினால் விமான நிலைய நிர்வாகத்திற்கு பெரும் கஷ்டங்கள் ஏற்படுவதாக அமைச்சர் நேற்றைய பாராளுமன்ற நடவடிக்கையில் போது குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறானவர்களின் செயற்பாடுகளை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பில் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தினால் நடவடிக்கை எடுப்பது வினைத்திறனாக இல்லை. விமான நிலை போலீஸ் பொறுப்பதிகாரி வழங்கிய அறிக்கைக்கு அமைய பலர் 50 தடவைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தண்டப்பணம் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்தும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறானவர்களின் செயற்பாட்டை நிறுத்தும் நோக்கிலேயே தண்டப்பணத்தை 25,000 ரூபாயாக அதிகரிக்க எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை பாராளுமன்றத்தில் நேற்று மற்றொரு அமைச்சரும் கருத்துக்களை முன்வைத்திருந்ததால் அவதானிக்கக்கூடிய அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் பின்வருமாறு தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக கடன்களை மீள செலுத்த முடியாத முன்னாள் போராளிகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளேன் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அவருடைய யுத்தம் முடிவுற்ற பின்னர் 2012 புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு புனர்வாழ்வு அதிகார சபையினூடாக சுயதொழில் கடன் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 4% நிவாரண வட்டி வீதமும் 1 வருட சலுகை காலமும் வழங்கப்பட்டது. கடனை மீள செலுத்துவதற்கான ஆகக்கூடிய காலமாக 10 வருடங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதில் இலங்கை வங்கி, மக்கள் வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றின் ஊடாக மக்களுக்கு இந்த கடன் வழங்கப்பட்டன. புனர்வாழ்வு அதிகார சபையின் ஊடாக இக்கடன் திட்டத்திற்கு 8% வட்டி நிவாரணம் வழங்கப்பட்டது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. குறிப்பாக கடன் வழங்கும் போது பயனாளிகளுக்கு கடன் திட்டம் குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் விண்ணப்பித்தவர்களுக்கு 2 பிணைதாரர்களின் கையொப்பத்துடனேயே கடன் தொகை வழங்கப்பட்டது. இவ்வாறு நிலையில் வறுமை மற்றும் குறைந்த பொருளாதாரம் கொண்ட குடும்ப சூழ்நிலையால் பலர் இந்த கடன்களை மீள செலுத்த முடியாதிருக்கிறார்கள். எனவே புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு வழங்கப்பட்ட கடன்களை மீள செலுத்த முடியாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதனை நான் மறுக்கவில்லை. இந்த குற்றச்சாட்டினை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனினும் வங்கியின் தமக்குரிய சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் குறிப்பாக எனது அமைச்சு கவனம் செலுத்தியிருப்பதுடன் திரைசேரியுடன் கலந்துரையாடி இவர்களுக்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. வெகு விரைவில் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறோம் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது என அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை நேற்றைய தினம் பிரதி சபாநாயகர் தொடர்பான விடயங்களும் பேசுபொருளாக மாறியது என அவதானித்த கூறியதாக இருந்தது. அதனை மையப்படுத்தியதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறது. பிரதி சபாநாயகர் விவகாரம் சபையில் வாத பிரதிவாதம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்க என அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே பிரதி சபாநாயகர் இருந்தவர்
தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துவிட்டதன் காரணமாகவே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எம்பி நளின் பண்டார நேற்றைய தினம் ஒழுங்கு பிரச்சனையை அடுத்து இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தார். ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறுகையில் பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கேள்வி அமைந்ததனால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் 16 பேர் எதிர்க்கட்சியில் அமர்வது குறித்து தமது பதவி மற்றும் அமைச்சர்களை துறப்பதாகவும் உத்தியோகபூர்வமாக அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். இதன்போது பிரதி சபாநாயகராக செயற்பட்ட திலங்க சுமதிபால தனது பதவியை துறந்து எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கிறார்களாகவே இப்போது பிரதி சபாநாயகர் நாட்காலி வெற்றிடமாக இருக்கிறது. பிரதி சபாநாயகர் இல்லாத சபை முன்னெடுக்கப்பட மாட்டாது. புதிய பாராளுமன்ற அவர்கள் ஆரம்பமாகி சில நாட்கள் கடந்துள்ள நிலையில் இப்போதாவது பிரதி சபாநாயகர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். විපක්ෂයේ ආසන පැනවීම සම්බන්ධව ලිපියක් ලැබලා තියෙනවා. ඒකෙදි පැහැදිලිවම අප කණ්ඩායමක් ලෙස මේ මාස 8 වන දින සිට කුරිපාක අවර නීති දින பேசிட்டிருந்த பொழுது முன்னாள் பிரதி சபாநாயகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே ஏன் இதுவரை காலமும் நீங்கள் புதிய ஒருவரை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதாக அவருடைய கேள்வி அமைந்திருந்ததால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு பதிலளித்திருந்த சபாநாயகர் கரண் ஜெயசூரிய பிரதி சபாநாயகர் தெரிவு செய்யப்பட வேண்டும், பிரதி சபாநாயகர் இல்லாமல் சிரமமாகவே இருக்கிறது, ஆனால் பிரதி சபாநாயகரை தெரிவு செய்ததில் என்னால் நேரடியாக எந்த செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. மீண்டும் ஒழுங்கு பிரச்சனையில் வினவிய நளின் பண்டார ஜனாதிபதி இன்னமும் அதற்கான அறிவித்தலை விடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் சபாநாயகர் என்ற வகையில் ஜனாதிபதி அணுகி இந்த விவகாரம் குறித்து வினவவில்லையா என்பதான கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக சபாநாயகர் கரண் ஜெயசூரிய தன்னுடைய பதிலை பின்வருமாறு அளித்திருந்தார். தனிப்பட்ட முறையிலும் உத்தியோகபூர்வமாகவும் நான் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிப்பு கொடுத்துள்ளேன். யாராவது ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறேன். ஆளும் தரப்பிலோ அல்லது எதிர்க்கட்சியிலோ ஒருவரை நியமிக்க வேண்டும், யாராக இருந்தாலும் அவருடன் இணைந்து செயற்பட என்னால் முடியும். உண்மையில் பிரதி சபாநாயகர் ஒருவர் இல்லாது செயற்படுவதில் எனக்கும் பாரிய சிரமங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இதன்போது ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி கருத்துக்களை முன்வைத்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எம்பி மரிக்கார் கூறுகையில் பிரதி சபாநாயகராக செயற்பட்ட திலங்க சுமதி தனது பதவி காலத்தில் வாகனங்களை தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார் என்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. இது குறித்து ஆராயப்படவில்லையா என்பதான ஒரு கேள்வியையும் நேற்றைய தினம் எழுப்பியிருந்தார். தேசபாலன கட்டுவித்து வளட்ட பாவச்சு கராக்கில சோதனாவ கேள்வி வேலா தியனோ ஏபிலி பந்தோ புத்துமாட பீவர கேணிமே ஹக்கியாவத் தியனோது. இதற்கு பதிலளித்த சபாநாயகர் கரண் ஜெயசூரிய அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தையும் முறைப்படி ஒப்படைத்துள்ளார், ஏனைய குற்றங்கள் எதுவும் இல்லை என்றார். இதன்போது சபையில் ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி கருத்துக்களை முன்வைத்திருந்த கூட்டு எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர் பந்துல குணவர்தன கூறுகையில் பிரதி சபாநாயகர் ஒருவர் ஆளும் கட்சியில் மாத்திரமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர் எதிர்க்கட்சியில் கூட இருந்து செயற்பட முடியும். இதற்காக இதனை நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே பிரதி சபாநாயகராக தொடர்ந்தும் திலங்க சுமதி பால செயற்படுவதில் எந்த சிக்கலும் இருக்கப் போவதில்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்த அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன்போது ஒழுங்கு பிரச்சனை எழுப்பி விமர்சித்த நளின் பண்டார திலங்கி சுமத்துப்பாளவினால் பிரதி சபாநாயகராக செயற்பட முடியாது என குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் 16 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர அனுமதி கோரிய நிலையில் அவர்கள் வைக்கும் பதவிகள் அனைத்தையும் திறந்து எதிர்க்கட்சியில் அமர உள்ளதாக உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அவரால் பிரதி சபாநாயகராக செயற்பட முடியாது என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்தது. இதன்போது சபாநாயகர் கரண் ஜெயசூரிய குறிப்பிடுகையில் யாரை பிரதி சபாநாயகராக தெரிவு செய்வது என்பது குறித்து என்னால் குறிப்பிட முடியாது, யாரை நியமித்தாலும் அவருடன் இணைந்து செயற்பட வேண்டும், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அதேபோல் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலமாக தீர்மானம் எடுக்கப்படும், அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கும் வழங்கப்படும், அதனை நீங்கள் சாதகமாக பாவித்துக் கொள்ளலாம் என்பதாக அவருடைய பதில் அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் வெளியான மேலும் சில செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி இப்படி வெளியாகியிருக்கிறது. எம் மீது நம்பிக்கை வையுங்கள், காணாமல் போனர் குறித்து ஆராயும் அலுவலகம் தொடர்பில் ஆணையாளர் நிமல்கா பெர்னாண்டோ கோரிக்கை என்பதான செய்தி காணப்படுகிறது. காணாமல் போனர் குறித்து ஆராயும் அலுவலகத்தின் மீது பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், இந்த அலுவலகத்தை முதலில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அலுவலகத்தை ஏற்று எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே நாம் ஒரு தீர்வை அடையலாம், அதனை விடுத்து வெறுமனவே நம்பிக்கை வையுங்கள் என்று நான் கூறுவது முறையாகாது, எனவே இந்த அலுவலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து பாதிக்கப்பட்ட மக்கள் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் காணாமல் போன குறித்து ஆராயும் ஆணைக்குழுவின் ஆணையாளரும் பிரபல மனித உரிமை செயற்பாளருமான நிமல்கா பெர்னாண்டோ தெரிவித்த என்பதான பிரதான தலைப்புச் செய்தியை இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல் அதற்கு மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மன்னாரில் இன்று மக்களை சந்திக்க உள்ள காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள் என்ற தலைப்பிலது செய்தி வெளியாகி இருக்கிறது.
காணாமல் போனோர் தொடர்பில் காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஆரம்பகட்ட செயற்பாடுகள் இன்றைய தினம் மன்னாரில் ஆரம்பமாக உள்ளன. மன்னாரில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களிடம் காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பில் விளக்கம் அளிப்பதோடு அந்த மக்களது கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள உள்ளோம் என காணாமல் போனோர் குறித்து அலுவலகத்தின் தலைவர் ஷாலிய பீரிஸ் தெரிவித்திருக்கார் என்பதாக செய்தி காணப்படுகிறது. காணாமல் போனோர் அலுவலகம் இன்றைய தினம் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள பிராந்திய மட்ட செயற்பாடுகள் தொடர்பில் வினவிய போது அவர் இதை தெரிவித்திருக்கிறார். காணாமல் போனோர் அலுவலகம் அதன் பிராந்திய மட்ட ஆலோசனை செயற்பாடுகளை இன்று மன்னாரில் ஆரம்பிக்கிறது. காணாமல் போன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட நபர்களை தேடுவதற்காக எதிர்வரும் நடவடிக்கைகள் தொடர்பான புள்ளியாகவே இதனை கருத முடியும். இன்றைய நடவடிக்கையானது காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவரங்களை சேகரிக்கும் கட்டமாக அமையாது. முதலாவதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு காணாமல் போனோர் அலுவலகத்தின் செயற்பாடுகள், எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள், அலுவலகத்தை அணுகும் முறை என்பன தொடர்பில் தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டி வரும் அவசியம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்ததாக செய்தி நாங்கள் இன்றைய பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, ஏனைய பத்திரிகைகளும் பிரதான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் போர் குற்றச்சாட்டு விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் ராணுவ தளபதி தெரிவிப்பு என்பதான செய்தியை நாங்கள் பத்திரிகையில் காணலாம். போர் குற்றச்சாட்டு விசாரணைகளை எதிர்கொண்டு அதனூடாக ராணுவத்தினரின் மீதான குற்றச்சாட்டுகளை விளக்கிக் கொள்ள தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ஊடகவியலாளர் சங்கத்தின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கை ராணுவத்தின் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடவில்லை என்பதால் இவ்வாறானதொரு விசாரணைக்கு மூங்கொடுக்க நாங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. மேலும் இக்குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்ளும் நோக்கில் குற்றச்சாட்டுகள் என்ற இந்த விசாரணைகளை நாங்கள் தைரியமாக மூங்கொடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அதற்காக முழு ராணுவ சிலர் தவறு செய்திருக்கிறார்கள், அதற்காக முழு ராணுவத்தையும் குற்றச்சாட்ட முடியாது. இதுவரை குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்த 14 ராணுவ வீரர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்களாலேயும் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இதன் பொய்த்தன்மைகள் குறித்து ஒரு விரிவான விசாரணையினாலேயே வெளிப்படுத்த முடியும். அத்துடன் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தின் ஊடாகவும் உண்மையை கண்டுபிடிக்கலாம் என நம்புகிறேன். ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையில் தற்போது 500 இலங்கை ராணுவ வீரர்கள் பணியாற்றுகிறார்கள். மாலி, லெபனான், கொங்கோ மற்றும் சூடான் ஆகிய நாடுகளில் இவ்வாறு ராணுவ வீரர்கள் பணியாற்றுகின்றார்கள். அத்துடன் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படைக்கு மேலும் 3500 ராணுவத்தினர் அனுப்புவதற்கும் இலங்கை ராணுவம் தயாராக இருப்பதாகவும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய வீரகேசரி மற்றும் ஏனைய பத்திரிகையில் தங்களுடைய முதற்பக்க செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய பத்திரிகையில் வெளியான மேலும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி உள்ளிட்ட ஏனைய நாளேடுகள் தொடர்பான செய்திகளை முதற்பக்க வெளியிட்டிருக்கிறார்கள். லஞ்சம் பெற்ற இறைவரி திணைக்கள முன்னாள் அதிகாரிக்கு 14 வருட சிறை என்ற தலைப்பில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தொடரப்பட்டிருந்த வரி தொடர்பான வழக்கொன்றில் எதிராளிக்கு சாதகமாக அறிக்கை ஒன்றை பெற்றுத்தருவதாக கூறி 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு 14 வருட சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அனுராதபுர கிளையின் கீழ் சேவையாற்றிய மதிப்பீட்டு அதிகாரிதான் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் இன்றைய பத்திரிகையினூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் கடந்த அதிகாரியான ஜனக பண்டார தசநாயக்க என்பவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி சம்பத் விஜயரத்னே இந்த சிறை தண்டனையை விதித்து உத்தரவிட்டதோடு இதற்கு மேலதிகமாக 9,000 ரூபாய் அபராதமும் 15,000 ரூபாய் தண்டப்பணமும் செலுத்த உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த 2004 பந்துல முனசிங்க எனும் நபருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் வரி செலுத்தாமை தொடர்பில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த வழக்கில் அந்நபருக்கு சாதகமான முறையில் முடிவினையும் பெற்றுக்கொள்ள உதவும்படியாக கடிதம் ஒன்றை பெற்றுத்தருவதாக மதிப்பீட்டு அதிகாரியான ஜனக பண்டார தசநாயக்க கூறியுள்ளதோடு அதற்காக 15,000 ரூபாய் லஞ்சமும் கோரியிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்தே இதுகுறித்து பந்துல முனசிங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளதுடன் அவர்களின் திட்டப்படி மதிப்பீட்டு அதிகாரியான ஜனக பண்டார தசநாயக்க லஞ்சம் பெற்றுக் கொள்ளும் போது கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிராக கடந்த 14 விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடம்பெற்று நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த 14 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் இன்றைய பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மற்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி. கிழங்கு கொள்கலனில் மறைத்து ஹெரோயின் கடத்திய பாகிஸ்தானியருக்கு மரண தண்டனை, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு கொள்கலன் ஒன்றுக்குள் மிக சூட்சமாக மறைத்து 8.35 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக பாகிஸ்தான் பிரஜை ஒருவருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜ இந்த மரண தண்டனை தீர்ப்பை வழங்கியிருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது.
தொடர்பாக தெரிய வருவதாவது கடந்த 2010 நவம்பர் மாதம் 23 தேதிக்கும் 2010 டிசம்பர் மாதம் 8 தேதி இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு கொள்கலன் ஒன்றிலிருந்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு ஒன்று அமையவே இந்த கொள்கலின் போலியாக தயாரிக்கப்பட்டிருந்த உருளைக்கிழங்கை ஒத்த புதிகளில் இந்த ஹெரோயின் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை செய்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சயித் முகமது எனும் பாகிஸ்தான் பிரஜையை கைது செய்தார்கள். அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் ஹெரோயின் கடத்தல் விவகாரம் தொடர்பில் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் சயித் முகமதுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய பத்திரிகைகள் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியான செய்தி இணைய பத்திரிகையின் தொடர்பான செய்திகள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உதயங்கவின் மனு நிராகரிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தம்மை கைது செய்வதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றம் விடுத்துள்ள பிடியாணையை மீளப்பெறுமாறு கோரி ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மறுவை நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை நிராகரித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் குறித்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தமது வங்கிக் கணக்கை தடை செய்துள்ள உத்தரவை ரத்து செய்யுமாறும் போலீஸ் நிதி குற்றப் பிரிவின் பிரதம போலீஸ் பரிசோகர் நிஹால் பிரான்சிடம் 10 கோடி ரூபாய் அபராதம் கேட்டும் அவர் இந்த வழக்கை தாக்கல் செய்த நிலையில் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த மேல்முறையீட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, அடிப்படை உரிமன்வை தள்ளுபடி செய்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மற்றொரு செய்தி தெல்குமார சுட்டுக்கொலை என்ற தலைப்பில் ஒரு செய்தி இன்றைய பத்திரிகைகள் வெளியான செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. திருகோணமலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிறிமாபுர பிரதேசத்தில் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியொன்றின் உரிமையாளர் மீது காரில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் சாரதி உயிரிழந்ததுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ள சம்பவம் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிரிமாபுர பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய தெல்குமார என அழைக்கப்படும் எந்த விதாரண செலின்குமார என்பவரை இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் அவரது வீட்டின் முன்னால் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியை இயக்கி சிறிது தூரம் செலுத்தி சென்ற போது அவரை பின்தொடர்ந்த காரில் வந்தவர்கள் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த அவரை திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது. திருகோணமலை போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இன்றைய பத்திரிகை செய்திகளாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இன்று சர்வதேச தாதியர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது உலகமெங்கும். எனவே உயிர்நலன் காக்கும் தியாகப்பணி என்ற தலைப்பில் தொடர்பான ஒரு கட்டுரை நாங்கள் தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. மருத்துவர்களின் வலது கையாகவும் நோயாளிகளுக்கு அன்பானராகவும் பல கோணங்களில் தாதியர் அணுகப்படுகிறார்கள். அந்த வகையில் தாதிமை தொழில் உயர்வாகவே கருதப்படுகிறது, போற்றப்படுகிறது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இப்பணியில் இரு கண்கள். உலகாவிரதியில் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 12 சர்வதேச தாதியர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது வருகிறது. முக்கியமாக இந்த தாதியர் தினத்தை அனுஷ்டிப்பதில் ஒரு முக்கிய நபர் பங்கு வகித்திருக்கிறார். அந்த வகையில் கடந்த 1965 நவீன தாதியர் முறையை உருவாக்கிய இங்கிலாந்தைச் சேர்ந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவருடைய பிறந்தநாளை அடிப்படையாக வைத்துதான் இந்த மே மாதம் 12 உலக தாதியர் தினம் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக இந்த நவீன உலகத்துக்கு தாதியர் பயிற்சிகளை வழங்குதல், தாதியர்கள் சேவைகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களை வகுத்தல், திட்டமிட்டபடி எப்படி தாதியர் சேவையினை முன்னெடுப்பது தொடர்பான பல்வேறு விடயங்களை இந்த ஃப்ளோரன்ஸா முக்கியமாக முன்வைத்திருந்தார். இத்தாலியில் பிறந்தவர். எனவே இவருடைய இந்த தியாகப்பணியை கௌரவிக்கும் வகையில் தாதியர்களுக்கு புதிய ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்த இவருடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த தாதியர் தினம் அவருடைய பிறந்தநாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அவருடைய பிறந்தநாள் மாத்திரமல்ல அவருடைய இந்த இறந்த நாளும் மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. கடந்த 1982 நைட்டிங்கேல் அவர்களுக்கு ஒரு முக்கியமான நோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதீத களைப்பு ஏற்படல் என்ற ஒரு நோய் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர் இறந்த நாள் அன்று இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான மற்றும் ஒரு தினமாக அவருடைய இறந்த நாள் தினமும் அனுஷ்டிக்கப்படுகின்ற முக்கியமான விடயம். இவ்விலக்கேத்திய மங்கை என்று சொல்லப்படுகின்ற நைட்டிங்கேலுடைய ஞாபகமாக இந்த தாதியர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து காலப்படுத்தவிருக்கிறோம். அதாவது அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த அமைச்சிலிருந்து 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் விலகி இப்போது எதிர்த்தரப்பில் அமர்ந்து செயற்பட்டு வருகிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம்
கர்ஜினலுடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகைகள் வழியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சூகாவின் 16 பேர் அணி கர்தினாலுடன் விசேட சந்திப்பு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் தொடர்பான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. பிரிந்த அணிக்கு சுசில் தலைவர் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மூர்த்தி, குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து விலகி எதிர்க்கட்சிக்கு சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த 16 பேரும் நேற்றைய தினம் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்திருக்கிறார்கள் என்பதான செய்தியை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான செய்தியாகவே காணப்படுகிறது. தாங்கள் எதிர்க்கட்சியில் செயற்பட்டாலும் அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவோம் என்பதான கருத்து அவருடைய அவர்கள் முன்னிலையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் மே தின கூட்டங்களின் பொழுது கூட இவர்கள் மேடைக்கு செல்லாமல் வெளியில் இருந்த வண்ணமே இந்த கூட்டத்தினை அவதானித்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சிலர் மாத்திரம் மேடையில் அமர்ந்திருந்த காட்சிகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த வகையில் இந்த 16 பேருடைய கோரிக்கை தற்பொழுது நல்லாட்சி அரசிலிருந்து சுதந்திர கட்சி விலக வேண்டும் என்பதான கோரிக்கையாகவே காணப்படுகிறது. அது தொடர்பான பல தகவல்களை மையப்படுத்தியதாக இவர்களுடைய செயற்பாடுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று வெள்ளிக்கிழமை உட்பகல் கொழும்பில் உள்ள பேராயரின் இல்லத்தில் அவரை சந்தித்து தமது நடவடிக்கைகள் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக பாலமுடி உறுப்பினர் லான எஸ் பிரிசா நாயக், சுசில் பிரேம் ஜாயின், திலங்க சுமதி பால், லக்ஷ்மண் யாப்பாபி வர்தன, ஜான் செனவிரத்ன, டிலான் பெரா, சந்திம வீரக்குடி, சுமேதா ஜிஜாசன, டிபி ஏகநாயக்கம் மற்றும் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளி ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாலன் உறுப்பினர் டிலான் பெரா பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளான கருத்துக்களை அண்மைக்காலமாக தெரிவித்து வருகிறார். அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களாகவும் இருக்கிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் அவர் தெரிவித்திருந்த கருத்து தன்னுடைய துமிந்த திசாநாயக்கை மையப்படுத்தியதாக இருந்தது. குறிப்பாக சுதந்திர கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற துமிந்த திசாநாயக்க இருக்கும் வரை பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெற முடியாது என்பதாக அவர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக இவர்கள் இருவருக்குமான சண்டை ஓய்ந்த பாடில்லை என்றுதான் கூற வேண்டும். தொடர்ந்தும் இவர் தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கின்ற ஒருவராக டிலான் பெரா தற்பொழுது காணப்படுகிறார். குறிப்பாக அவர் நேற்றைய தினம் குறிப்பிடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் துமித்த திசாநாயக்கவை நீக்குமாறு நான் தெரிவித்த காலத்தில் செய்திருந்தால் இன்று பிரதமர் பதவியில் ரணில் விக்ரமசிங்கே இருந்திருக்க மாட்டார், அதற்கு பதிலாக வேறொருவர் இருந்திருப்பார் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதுடன் துமித்த திசாநாயக்கவையும் கட்சியின் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் தெரிவித்து வந்திருக்கிறேன். அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலராக அமைச்சர் துமித்த திசாநாயக்கவை இருக்கும் வரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை வெற்றி கொள்ள முடியாது. அமைச்சர் துமித்த திசாநாயக்க முறையான அரசியல் நடவடிக்கையில் எவ்வாறு ஈடுபடுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவரது தந்தை பேட்டி பிரேமலால் திசாநாயக்கவை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளலாம். அத்துடன் துமித்த திசாநாயக்கவின் தற்போதைய அரசியல் நடவடிக்கைகளை பார்க்கும் போது அவரது தந்தை உயிருடன் இருந்தால் துமித்த திசாநாயக்கு முதலாவதாக கன்னத்தில் அறைவது அவராகும். அந்த அளவுக்கு அவருடைய அமைந்திருக்கிறது என்பதாக அவர் காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்திருந்ததாக இருந்தது. இதைவிட இந்த சுதந்திர கட்சியினுடைய மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எதிர்வரும் 17 தேதி ஆரம்பமாகவே இருக்கின்ற என்பதான தகவலை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி நாடு திரும்பியதும் சுதந்திர கட்சியினுடைய மறுசீரமைப்பு என்பதாக டிலான் பெரா தெரிவித்திருந்த கருத்துக்களை மையப்படுத்தியதான ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சுதந்திர கட்சியின் புனரமைப்பு நடவடிக்கைகளை எதிர்வரும் 17 ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். இதற்கேற்ப அவர் ஈரான் உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு 16 தேதி நாடு திரும்பிய பின்னர் மறுநாள் 17 தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு வருகை தருவுள்ளதாகவும் அவருடைய தலைமையில் கட்சியின் மத்திய குழு செயற்குழு கூடி கட்சியின் புனரமைப்புக்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் பற்றி தீர்மானம் எடுக்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் சுதந்திர கட்சியின் அமைச்சர் டிலான் பெரா ஊடக தரப்புகளுக்கு பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் எதிர்வரும் 17 தேதி சுதந்திர கட்சியுடைய புனரமைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிப்பது பற்றி கடந்த 10 தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த விசேட கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அறிவித்திருந்தார் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அன்றைய விசேட கூட்டத்தின் பொழுது தேசிய அரசியல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்திருப்பதால் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு மற்றும் உட்பூசல் பற்றியும் அன்றைக்கு தீர்மானிப்பதற்கு ஜனாதிபதி தரப்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் மத்திய செயற்குழு ஜனாதிபதியுடன் ஆராயவுள்ளதாகவும் தனியான அணியாக இயங்கும் 16 முன்னாள் சுதந்திர கட்சி அமைச்சர்கள் பற்றிய விவகாரமும் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருப்பதாக அதற்கான தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதேவேளை தற்பொழுது இந்த பிரிந்த அணிக்கு ஒரு தலைவர் தேவை என்பதான ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகை அதனை மையப்படுத்தி ஒரு செய்தியை வந்திருக்கிறது. இந்த பிரிந்த 16 பேர் கொண்ட அணிக்கு தற்பொழுது சுசில் பிரேம்ஜாந்த் நியமிக்கப்படலாம் என்பதான தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 16 முன்னாள் அமைச்சர்களும் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தரப்பில் எதிரணியாக செயற்படும் நிலையில் அந்த அணியின் தலைவராக முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேம்ஜாந்த் செயற்பட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் டிலான் பெரா தெரிவித்திருக்கிறார். இது பற்றி 16 எம்பிக்கள் மேற்கொண்ட விசேட சந்திப்பின் போதே அவருடைய எதிரணியின் தலைவராக முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேம்ஜாந்த் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்த விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் 16 அமைச்சர்களுடைய அணித்தலைவராக
பதினாறு முன்னாள் அமைச்சர்களுடைய அணித்தலைவராக செயற்படுகின்றதன் காரணமாக எதிர்வருகின்ற காலத்தில் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் கரு ஜயசூரியவுக்கும் தொடர்பான அறிவித்தல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே எதிர்வருகின்ற பாராளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டங்களின் பொழுது இந்த பதினாறு முன்னாள் அமைச்சர்களின் எதிரணி சார்பின் கட்சித் தலைவராக சுசில் பிரேம்ஜாந்த் பங்கு பற்றுவார் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுக்கு ஜனாதிபதியும் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருப்பதான தகவல்களையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகையான மேலும் சில செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்திய நிறுவன பணிப்பாளருக்கு உடனடி போலீஸ் பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி செயலணியின் முன்னாள் தலைவர் டிஎச்கே மகாணவ மற்றும் அரசாங்க மரக்கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் பி திசாநாயக் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச மோசடி குற்றப்புலனாய்வு ஆணைக்குழு முறைப்பாடு கொடுத்த எம்ஜி சுகர் இந்திய நிறுவனத்தின் முகாமையாளர் பணிப்பாளருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கருவாத்தோட்ட போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய அந்த நிறுவனத்துக்கு சென்ற சிலர் அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய விலாசத்தையும் அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவரை மிரட்டும் வகையிலான கடிதம் ஒன்றை வழங்கியிருப்பதாக போலீசிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையாக கொண்டே இப்போது அவருடைய சட்டத்தரணியூடாக இது தொடர்பாக போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் மற்றொரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அரச மரக்கூட்டு தாபனத்தின் தலைவராக முன்னாள் எம்பி சாந்த பண்டார நியமனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அரச மரக்கூட்டு தாபனத்தின் புதிய தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று வழங்கி வைத்திருக்கிறார். அதாவது அரச மரக்கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் அண்மையில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அனுருத்த பொல்கம்புலவை ஜனாதிபதி நியமனம் செய்திருந்தார். எனினும் அனுருத்த பொல்கம்புலவின் நியமனத்துக்கு எதிராக விமர்சனம் எழுந்திருந்த நிலையில் அதனை அடுத்தே அந்நியமனத்தையும் ரத்து செய்வது ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார் நேற்று முன்தினம். இவ்வாறான நிலையிலேயே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார அரச மரக்கூட்டு தாபனத்தின் புதிய தலைவராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக எடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகையான மற்றொரு செய்தி. இன்றைய வீரகேசரி முதற்பக்க புகைப்படமாக அமைந்திருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக 13 பேர் நேற்று சத்திய பிரமாணம் தலைப்பில் செய்தி வெளியாகி இருக்கிறது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் பெற்ற 13 பேரும் பிரதமர் நீதியரசர் பிரியசாத் டெப் முன்னிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டார்கள். வடக்கு கிழக்கைச் சேர்ந்த மாவட்ட நீதிபதிகள் திருமதி ஸ்ரீநிதி நந்தசேகரன், என் எம் அப்துல்லா மற்றும் சட்டமா அதிபர் தினக்கலத்தில் மூத்த அரசு சட்டவாதி டெனிஸ் சாந்தன் சூசிதாசன் ஆகிய மூவருமே மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றிருக்கிறார்கள். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 13 பேரும் தமது கடமைகளை வரும் 14 தேதி திங்கட்கிழமை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மாகாண மேல் நீதிமன்ற அமர்வுகளில் பொறுப்பேற்பார்கள் என்பதான செய்தி இன்றைய பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து காணப்படுத்தவிருக்கிறோம். அண்மை காலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், இந்த சமூர்த்தி வங்கியினை மத்திய வங்கியோடு இணைத்துக் கொள்வதற்கான திட்டம் தொடர்பான செய்திகள் தான் அண்மைய கருத்தாளராக இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை இன்றைய பத்திரிகையில் நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியை இப்படி எழுதியிருக்கிறது. சமூர்த்தி வங்கி சமூர்த்தி திட்டம் விரிவாக ஆராய மூவர் குழு என்ற தலைப்பில் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. சமூர்த்தி வங்கியை பொறுப்பேற்கும் எண்ணம் மத்திய வங்கிக்கு இல்லை என்பதாக ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. சமூர்த்தி பேங்கு நியாமனையிட்ட அலுத் கம்டுவாக் மகாபேங்கு அதிபதி என்பதான செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதுவாகத்தான் அமைந்திருக்கிறது. சமூர்த்தி பேங்கு மகாபேங்கு வட்ட பவரா கண்ணே நெஹ நியாமனை சக்திமத் கிரீம் என்ற கமுட்டுவாக் என்பதான ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரதி ஆணையாளரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய திவைன பத்திரிகையுடைய முதற்பக்க பிரதான தலைப்புச் செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய டெய்லி நியூஸ் அதே போல தி ஐலண்ட் பத்திரிகையிலும் இது தொடர்பான முதற்பக்க செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேதின கூட்டமானது சுகந்ததாச அரங்கில் நடைபெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய உரை நிகழ்த்துகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர் இந்த விடயத்தை மையப்படுத்தியதான கருத்தையே முதல் தடவையாக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி பேசியிருந்தார். இந்த சமூர்த்தி வங்கியினை மத்திய வங்கிக்கு கீழ் கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய ஒரு முன்னோடி நடவடிக்கையாகவே நாங்கள் இந்த செயற்பாடினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செயற்பாடு தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விமர்சனங்களையும் செயற்பாடுகளுக்காக அவர்களுக்கு உதவி வழங்கும் ஒரு திட்டமான சமூர்த்தி திட்டம் மத்திய வங்கியின் கீழ் கொண்டு வரப்படக்கூடாது என்பதான தகவல்களையும் கூட்டு எதிர்கட்சியினர் அண்மை காலமாக காரசாரமான கருத்துக்களாக முன்வைத்து வந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வகையான செயற்பாடுகளுக்கு மத்தியில் தான் நேற்றைய தினம் சமூர்த்தி வங்கிகள் மற்றும் சமூர்த்தி திட்டம் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழு ஒரு முக்கியமான குழுவாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இந்த குழுவானது தேசிய கொள்கை மற்றும் பொருளாதார அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ருவான் சந்திர தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற இந்த குழுவில் திரைச்சேரியின் செயலாளர் ஏ ஆர் தேசப்பிரிய, இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கே டி ரணசிங் ஆகியோரும் இடம்பெறுகிறார்கள். நேற்று வெள்ளிக்கிழமை காலை அலரி மாளிகையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற சமூர்த்தி வங்கி மற்றும் திட்டம் தொடர்பான கலந்துரையாடலின் பொழுதுதான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விசேட குழு ஒன்றை நியமித்திருந்தார். கூடிய வருமானத்தை பெற்றுக் கொள்ளும் பலர் முறைகேடான வகையில் சமூர்த்தி நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்படும் முறைப்பாடுகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தி ஆய்வுகளை மேற்கொண்டு தேவைப்படும் நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டும் நிதியமைச்சருடன் கலந்தாலோசித்து சமூர்த்தி நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியுடைய குடும்பங்களை அடையாளம் கொண்டு அவர்களுக்கு தாமதமின்றி நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்குமாறும் சமூக வலுவூட்டல் அமைச்சருக்கு பிரதமர் ஏற்கனவே ஆலோசனை வழங்கியிருந்தார். இதன் அடிப்படையில் சமூர்த்தி வங்கியின் சொத்து 101 பில்லியன் ரூபாவாக இருக்கும் அதேவேளை அந்த வங்கி 2016 33 மில்லியன் ரூபாய் வருமானத்தையும் 2017 3 பில்லியன் ரூபாய் வருமானத்தையும் எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இத்தகைய நிதி தகவல்கள் அடிப்படையில் மட்டும் சமூர்த்தி வங்கி சீராக இயங்குவதாக கொள்ள முடியாது என சனச போன்ற வங்கி குறைந்த நிதி வளத்தை கொண்டு குறுகிய காலத்தில் லாபம் ஈட்டியவாறு புதிய கட்டடங்களை நிறுவி நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டுகின்ற இடங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை சமூர்த்தி நிவாரணத்தை பெற்றுக் கொள்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமையாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். பங்களாதேஷில் செயல்பட்டு வரும் கிராமின் என்ற வங்கி திட்டத்தை முன்னுதாரணமாக கொண்டே நியாயமான கடன் வழங்கும் வேலை திட்டத்தின் ஊடாக வறுமை ஒழிப்பதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை சமூர்த்தி வங்கியை உரிய முறையில் மறுசமைத்து கிராம ராஜ்ய வங்கியாக பொதுமக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடியும் எனவும் பிரதமருடைய சந்திப்பின் பொழுது அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் சமூர்த்தி வங்கியை பொறுப்பேற்கும் எண்ணம் தமக்கு இல்லை என மத்திய வங்கியினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்தை மையப்படுத்தியதான செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய கருத்து தொடர்பில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் நேற்று மாலை மத்திய வங்கியினுடைய தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடக மாநாட்டின் பொழுதுதான் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இதன் பொழுது இலங்கை மத்திய வங்கியினுடைய நிதிச்சபையின் மூலம் நிதிக் கொள்கை விளக்கம் 2018 தீர்மானங்களை தொடர்பாக விளக்கம் அளிக்கும் ஊடக மாநாட்டின் பொழுது சமூர்த்தி விவகாரம் குறித்தும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். Better regulation of the Samruddhi banks and குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மத்திய வங்கி சமூர்த்தி வங்கி வலையமைப்பின் செயற்பாடுகளை கண்காணிக்கும் பணியை மேற்கொள்கிறது. அதை தவிர அந்த வங்கியை மத்திய வங்கியின் கீழ் கொண்டு வருவதற்கான எந்த தீர்மானத்தையும் மத்திய வங்கி எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார். அந்நிய செலவான விகிதாசாரத்தின் அடிப்படையில் ரூபாவிற்கான அழுத்தங்கள் ஏற்படும், அவ்வாறு நிலை ஏற்பட்டால் மத்திய வங்கியை செயற்பாட்டு ரூபாவின் பெறுமதியை நிலையாக பேணுவதற்கு நடவடிக்கை என்பதாக அவருடைய கருத்து அமைந்தது. 2018 இலங்கை பொருளாதாரம் ஒரு நடுத்தரவிலான வளர்ச்சியை எட்டும் எனவும் மத்திய வங்கி எதிர்பார்க்கிறது என்பதாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்தது. இந்த விடயத்தில் சர்வதேச பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியினுடைய தாக்கம் செலுத்தும் என்பதாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கார்ட்டூன் சித்திரங்கள் தொடர்பில் காணும் நடத்தலாம். இன்றைய தி ஐலண்ட் பத்திரிகையுடைய கார்ட்டூனை பற்றி சொல்கிறது. எரிபொருள் விலையை அடிப்படையாக கொண்டுதான் அதனுடைய கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொகுசான வாகனங்களில் பாதுகாப்பு வாகனங்களாக செல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எத்தனை வாகனங்களை பாவித்தாலும் பொருளாதார பிரச்சனைகள் இல்லை என்பதை சமாளித்துக் கொள்வார்கள். இருந்தாலும் சாதாரண மக்கள் தற்பொழுது வாகனங்களை நிறுத்திவிட்டு தற்பொழுது கையில் காசும் இல்லாத நிலையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதன் நிலையில்தான் இந்த எரிபொருளுடைய விலை பெரிய சிக்கலாக இருந்திருக்கிறது என்பதாக அந்த கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது. திவையின பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் தற்பொழுது குப்பிலாம்பில் படிக்கின்ற மாணவர்கள் பற்றியதாக காணப்படுகிறது. குப்பிலாம்பினுடைய திரி மண்ணெண்ணெய் இல்லாமல் தற்பொழுது காய்ந்து போயிருக்கிறது. எனவே அதில் தூக்கிட்டு தொங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடுமோ என்பதாகவே அந்த கேலிச்சித்திரம் காணப்படுகிறது. லங்காதீப பத்திரிகையுடைய சுவாரஸ் கேலி சித்திரமானது அந்த சுதந்திர கட்சியிலிருந்து விலகிய அரசாங்கத்திலிருந்து விலகிய 16 சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடைய தலைவராக தற்பொழுது சுசில் பிரேம்சந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவரை இயக்குகின்ற ஒரு முக்கிய சக்தியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செயற்படுவதாகவே ஒரு பொம்மலாட்டம் அடிப்படையில் அவருடைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் ஊடாக நிகழ்ச்சி நடந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நிகழ்ச்சி நடந்து கொண்டு தெளிவான விளக்கங்களை வழங்கிய மூர்த்தி உங்களுக்கு நன்றி. நன்றி. நாளையும் சந்திக்கலாம். வணக்கம்.